ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து தற்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டு இருக்கும்போதே மைதானத்தில் பல பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதில் டாப் டென் இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பத்து சம்பவங்களை பற்றி நாமே இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் அசீத் அப்படின்ற பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இளம் வீரர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்தாரு அப்போது அவருக்கு வயது வெறும் பதினெட்டு தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து இவங்களுடைய செஸ்ட் அதாவது மார்பு பகுதியில பலமாக தாக்கியது அதன் பிறகு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மைதானத்திலேயே ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவங்க வந்து உயிரை இழந்துட்டாங்க பாகிஸ்தானின் உள்ளூர் போட்டி ஒன்றில் இவங்க விளையாடும் போது இந்த சம்பவம் அரங்கேறியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உல்ஃப் ஸ்லாக் அப்படின்ற ஒரு இங்கிலாந்து வீரர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உயிர் இழந்திருக்காங்க அப்போது அவங்களுக்கு வயது முப்பத்தி நாலு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்ச் அதாவது உள்ளூர் போட்டி ஒன்றில் விளையாண்டு கொண்டு இருக்கும் போது இவங்க பார்த்தீங்கன்னா வீரனா மைதானத்தில் சுருண்டு விழுந்துட்டாங்க அதன் பிறகு இவங்களை மருத்துவமனையில் சேர்த்த போது இவங்க இவங்களுக்கு உயிர் பிரிந்து விட்டதாக டாக்டர்கள் அறிவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயான் ஃபோலே இவங்களும் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது உயிரை இழந்துட்டாங்க இவங்களுக்கு அப்போது வயது முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவங்க உயிரை இழந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களும் உள்ளூர் போட்டியில் விளையாடி கொண்டு இருக்கும்போது இவங்க பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பவுலர் வீசின பந்து இவங்களுடைய கண்ணின் கீழ் பகுதியில் வந்து பலமாக தாக்கியது அதன் பிறகு இவங்க ஓய்வறைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு ரத்தம் அதிகமாக வந்தால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க ஆனா அங்கு ஒன்று இரண்டு நாட்களில் இவங்க தன்னுடைய உயிரை இழந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமான் லம்பா இவங்க வந்து இந்திய வீரர் முப்பத்தி எட்டு வயதாக இருக்கும்போது உயிரை இழந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது இவங்க ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றது இவங்க ஃபீல்டிங் நின்று கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் இவங்கள ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் திசையில் நிற்கும்படியே அறிவுறுத்தினாங்க அது மட்டும் இல்லாது ஹெல்மெட் அணிந்து கொள்ளும்படியும் அவங்களிடம் சொன்னாங்க ஆனால் கேப்டனோட பேச்சை கேட்காத இவங்க வெறும் மூன்று பாடுகள் தானே நான் வந்து ஷார்ட் லெக் திசையில் நின்றுக்கிறேன் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல அவங்க பவுலர் வீசின அடுத்த பந்தே பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பலமாக அடிக்க அது வந்து இவங்களுடைய தலைப்பகுதியில் பட்டு பலமாக தெரிச்சது அதை வந்து விக்கெட் கீப்பிங் கேட்ச் பிடிச்சு பேட்ஸ்மேன் அவுட்டும் ஆகிட்டாங்க அப்போது இவங்க தனக்கு பெரிய அடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெவிலியனுக்கு ஓய்வு எடுக்க நடந்து சென்றாங்க அதன் பிறகு உள்ளவங்களுக்கு பெரிய அளவில் தலையில் வலி ஏற்பட மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பந்து பலமாக தலையில தாக்கியதன் காரணத்தினால இவங்களுடைய மூளையின் இடது பக்கத்துல ரத்தம் உறைந்திருந்தது தெரிந்தது அதன் பிறகு இவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க பிறகு மூன்று நாட்கள்ல இவங்க தன்னுடைய உயிரை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசிம் ராஜா இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஐம்பத்தி நாலு வயதுல இவங்க தன்னுடைய உயிரை இழந்தாங்க இவங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு உள்ளூர் போட்டில விளையாடி கொண்டு இருக்கும்போது மைதானத்திலேயே இவங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு தன்னுடைய உயிரை இழந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்கொயின் ஜென்னிக்ஸ் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்பயர் எழுபத்தி இரண்டு வயதாகும் போது இவங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய உயிரை இழந்தாங்க ஒரு லீக் மேட்ச்சில் உள்ளூர் மேட்ச்சில் இவங்க அம்பையராக நின்று கொண்டு இருந்தாங்க அப்போது ஃபீல்டர் த்ரோவாக விட்ட பந்து எதிர்பாராத விதமாக நடுவராக பணியாற்றிய இவங்களுடைய தலையில தாக்கியது அதன் பிறகு இவங்களுக்கு வழி அதிகமாக இருந்ததன் காரணத்தினால மருத்துவமனை கொண்டு சென்ற போது அங்கு இவங்க தன்னுடைய உயிர் இழந்துட்டாங்க அடுத்த அடுத்தது நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பே மவுண்டன் அப்படின்ற ஒரு வீரர் முப்பத்தி மூணு இவங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இழந்தாங்க இவங்க இங்கிலாந்து அணிக்காக விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களும் ஃபீல்டிங் செய்து கொண்டு இருக்கும் போது மார்பு வழி ஏற்பட்டு மைதானத்திலேயே உயிரை இழந்துட்டாங்க அடுத்ததா மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா சுல்பிகிர் பாட்டி அப்படின்ற பாகிஸ்தானை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம் வீரர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த ஒரு சம்பவம் நடந்தது இவங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் செய்து கொண்டு போது பவுலர் வீசின ஒரு பந்து இவங்களுடைய நெஞ்சு பகுதியில் பலமாக தாக்க இவங்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க ஆனா மருத்துவமனையில் இவங்களுக்கு உயிர் பிரிந்தது அடுத்தது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாரின் ரேண்டல் அப்படின்ற தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது வீரர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவங்க உயிரிழந்தாங்க இவங்க ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய முதல் முதல்தர போட்டியில விளையாட ஆரம்பிச்சாங்க இவங்க ஒரு உள்ளூர் போட்டியில் விளையாடி கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பவுலர் வீஸ்ன ஒரு பந்து இவங்களுடைய தலையின் பக்கவாட்டில் அடித்தது அப்போது இவங்க மைதானத்தை இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டாங்க அதன் பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில இவங்க உயிரிழந்தாங்க அடுத்ததான் முதல் இடத்துல பாத்தீங்கன்னா பில் ஹியூஜஸ் இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளம் வீரர் இருபத்தி ஐந்து வயதான இவங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சவுத் ஆஸ்திரேலியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்ற இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில் இவங்களுடைய தலையின் மண்டை ஓடு பகுதியில் பந்து பலமாக தாக்கியது அதன் பிறகு ஹாஸ்பிட்டலில் இருந்த இவங்க சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க ஆஸ்திரேலிய அணிக்காக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளிலையும் இந்திய அணிக்காகவும் விளையா இந்திய அணிக்கு எதிராகவும் விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி